பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்ட முதல்வர் ஓபிஎஸ் அண்ணா நினைவு நாள் சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். அண்ணாவின் 48வது நினைவு தினத்தை ஒட்டி தமிழக அரசு சார்பில் சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து இன்று நடைபெற்றது. சென்னை திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். சென்னை அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நடைபெற்ற சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் பி தங்கமணி பொதுமக்களுடன் உணவு அருந்தினார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோவிலில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசனும் நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் மற்றும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜும் கே நகர் சக்தி விநாயகர் கோவிலில் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியும் அமைந்தக்கரை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் பா பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் வில்லிவாக்கம் சௌமிய தாமோதர பெருமாள் கோவிலில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பனும் சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.